गुड मॉर्निंग स्टूडेंट्स ना उंग मैथ्स मिस पेसुरेन लास्ट क्लास एन्ना पाथोम अप्डीना इक्वेशन सॉल्विंग ग्राफ दा पाथोम अदलियुम सेकंड मॉडल फर्स्ट मॉडल नॉर्मला एप्डी सम्स पोडुरदु अप्डीनु पाथुटेन सेकंड मॉडलला एन्ना पाथोम अप्डीना रेंडु मॉडल्स पाथिरुंदींगा मोत्तम मूणु इरुक्कु इक्वेशन सॉल्विंगले वंदु मूणुला वंदु रेंडु पाथिरुंदोम एन्नना पाथिरुंदोम अप्डीना इनफाइनाइट नंबर ऑफ सॉल्यूशन वरदु यूनिक सॉल्यूशन वरदियुम पाथिरुंदोम सरिया अप्प इन्नु बैलेंस एन्ना इरुक्कु अप्डीना नो सॉल्यूशन वंदु बैलेंस इरुक्कु अदावदु एन्निक्कैयट्र तीर्वु वरदियुम ओरे ओरु तीर्वु वरदियुम लास्ट क्लासला पोना क्लासला पाथिरुंदोम इक्वेशनै एप्डि सॉल्व पण्रदु समन्पाडुगळै एप्डि तीर्क्किरदु अप्पडिंगरद इन्निक्कु क्लासला एन्ना पार्क्क पोरोम अप्पडिना तीर्वे किडैयादु अप्पडिंगरद एप्डि अप्पडिंगरद पार्क्क पोरोम सरिया अप्प सम पार्क्कलाम पारुंग सेकंड रो में लेटर ला थर्ड क्वेश्चन x by 2 plus y by 4 equal to 1 x by 2 plus y by 4 equal to 2 पर इन द रेंड इक्वेशन यू पातिंगा अब डीना वे नामा फर्स्ट वन इनफाइनाइट नंबर ऑफ सॉल्यूशन सोने लिया मल्टीपल्स आय इरुंदे चा अब डीना इन इनफाइनाइट नंबर ऑफ सॉल्यूशन अब डीने इधर ला पातिंगा अब डीना इक्वेशन सदा वो द x और y और वेरिएबल्स और ए मारी इरुकनो क्वेश्चन से இது கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபரண்டா இருந்துச்சு அப்படினா சரியா மேக்ஸिमम பாசிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படினா இது டிஃபரண்டா இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு நோ சொல்யூஷன் வரும் சரியா பாருங்க x/2 + y/4 = 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம் இப்ப இங்க ஃபிராக்ஷனா இருக்கு அப்ப என்ன எடுத்துக்கறோம் அப்படினா எல்சிஎம் எடுத்துக்கறோம் சரியா அப்ப இங்க மல்டிபிள் எடுத்துக்கறோம் 2x + y/4 = 1 2x + y இந்த 4 இங்க போய்போது என்ன ஆயிரும் இங்க 4 into 1 அப்படிங்கும்போது 4 ஆயிருது நமக்கு y மட்டும்தான் வேணும் நம்ம y equal to 4 minus 2x அப்ப ஈக்குவேஷன் நாம கண்டுபிடிச்சாச்சு இப்ப பாயிண்ட்ஸ் போடலாமா அப்ப x equal to minus 1 minus 1 0 plus 1 எடுத்துக்கலாம் minus 1 அப்ப y equal to 4 into sorry 4 minus 2 into minus 1 minus into minus னா என்ன ஆயிரும் plus ஆகுமா 2 1s are 2 4 plus 2 னா 6 அப்ப -1,6 அடுத்து x க்கு 0 போடுறீங்க அப்ப y equal to 4 minus 2 into 0 அப்ப 2 into 0 னா என்ன ஆகும் 0 வா 4 minus 0 னா 4 அப்ப 0,4 அடுத்து x equal to 1 அப்ப y க்கு வேல்யூ என்ன 4 minus 2 into 1 னா 2 1s are 2 அப்ப 4 minus 2 அப்படினா வேல்யூ என்ன அப்படினா 2 அப்ப பாயிண்ட்ஸ் என்ன 1,2 சரியா இப்போ இத டேபிளேட் பண்ணிரோம் x க்கு ஆன்சர்ஸ் என்ன -1 0 1 னு எடுத்துறோம் அப்ப y ஓட வேல்யூஸ் என்னன்னா 6 4 2 சரியா அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போலாம் இதுவும் அதே மாதிரி ஃபிராக்ஷன் தான் அப்ப என்ன பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு கால்சியம் எடுத்தா என்ன கிடைக்கும் 4 ஆ அப்ப இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் x into 2 by 2 into 2 plus y by 4 equal to 2 அப்ப 2x plus y whole divide by 4 equal to 2 4 2s are என்ன 8 ஆ 2x plus y equal to 8 அப்ப y வேணும்னா இந்த plus 2x inside வரும்போது என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிருமா அப்ப y equal to 8 minus 2x அப்ப x equal to minus 1 னு எடுத்துக்கிறோம் அப்ப y க்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 8 minus 2 into minus 1 minus into minus plus அப்ப 8 plus 2 னா என்ன ஆகும் 10 அப்ப minus 1,10 அடுத்தது x க்கு 0 அப்ப y equal to 8 minus 2 into 0 2 into 0 அப்படிங்கும்போது என்னது 0 வா 8 minus 0 ना answer 8 0,8 அடுத்தது x க்கு 1 அப்ப y equal to 8 minus 2 into 1 2 1s are 2 அப்ப 8 minus 2 அப்படினா answer என்ன 6 அப்ப points 1,6 இத டேபிளேட் பண்றோம் x yங்கறத minus 1 0 plus 1 அப்ப இங்க வேல்யூ போட்டீங்கனா 10 8 6 அப்ப ரெண்டு ஈக்குவேஷனையுமே சால்வ் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் தனித்தனியா 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இப்போ கிராஃப் போடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதிங்க ஸ்கேல் பாத்தீங்க அப்படினா x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் சரியா இதே தான் எழுதி இருக்கோம் சரியா இங்க பாயிண்ட்ஸ் நான் பிளாட் பண்ணிட்டா எப்படி அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க
ஃபர்ஸ்ட் ஒன்னோட பாயிண்ட் மைனஸ் ஒன் எல்லாம் சிக்ஸ் அப்ப மைனஸ் ஒன் எல்லாம் சிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இது மைனஸ் ஒன் கமா சிக்ஸ் எழுதியிருக்கேன் சரியா செகண்ட் ஒன் ஜீரோல ஃபோர் ஜீரோல ஃபோர் இந்த பாயிண்ட் சரியா அடுத்தது ஒன்ல டூ ஒன்ல ஒன் டூ சரியா அப்ப ஸ்கேல் எடுத்து இதை ஜாயின் பண்ணிட்டேன் இதோட ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் பை டூ பிளஸ் ஒய் பை போர் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறத நான் எழுதிட்டேன் அடுத்தது செகண்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க மைனஸ் ஒன்னுல டென் அப்ப மைனஸ் ஒன் இதே லைன் தான் அதுல டென் இங்க இருக்கு மைனஸ் ஒன் கமா டென் அடுத்தது ஜீரோல எயிட் ஜீரோல எயிட் இங்க இருக்கு அடுத்தது ஒன்னுல சிக்ஸ் சரியா அப்ப இதையும் ஜாயின் பண்ணிட்டு ஸ்கேல வச்சு இக்குவேஷன் எழுதியிருக்கேன் எக்ஸ் பை டூ பிளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு வருது சரியா இப்ப இந்த லைனை எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே இது ஜாயிண்ட் ஆகாது அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேரலல் லைன்ஸ் நான் முதலேயே பாத்திருக்கோம் சம் பாத்திருக்கோம் இல்லையா இந்த மூணு மெத்தட்ல இக்குவேஷன் சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா இப்ப பேரலல் லைன்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா சொல்யூஷனே கிடையாது அப்ப கீழே ஆன்சர் என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா த டூ லைன்ஸ் ஆர் த டூ ஈக்குவேஷன்ஸ் ஆர் பேரலல் சரியா இல்லைன்னா த டூ லைன்ஸ் ஆர் பேரலல் சோ இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படிங்கறத நாம எழுதிக்கிறோம் சரியா இரண்டு கோடுகளும் இணை கோடுகள் எனவே இதற்கு தீர்வுகள் கிடையாது அப்படின்னு எழுதிடுறீங்க சரியா இப்ப அடுத்தது தேர்ட் சம் பாக்கலாம் தேர்ட் சம் பாருங்க தேர்ட் சம் என்ன இருக்கு டூ கார்ஸ் ஆர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சாரி ஹண்ட்ரட் மைல்ஸ் அப்பார்ட் இஃப் த டிரைவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் தே வில் மீட் இன் ஒன் ஹவர் சரியா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா ஒன் ஹவர்ல மீட் பண்ணுது டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மைல்ஸ் இஃப் த டிரைவ் இன் சேம் டைரக்ஷன் சரியா ஒரே டைரக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா தே வில் மீட் இன் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரத்துல மீட் பண்ணது ஃபைண்ட் தர் ஸ்பீட் பை யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட்ல ஸ்பீட் கேக்குறாங்க இப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம சொல்யூஷனு ஸ்பீட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்ப ஸ்பீடு டைமு டிஸ்டன்ஸ் வச்சு ஃபார்முலா தெரியும் நமக்கு டிஸ்டன்ஸ் பை நமக்கு என்ன தெரியும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு சரியா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம் பாருங்க லெட் எக்ஸ் கமா ஒய் பி த ஸ்பீட் ஆஃப் த டூ கார்ஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது ரெண்டு கார்ஸோட ஸ்பீட் சரியா டூ கார்ஸ் டிராவல் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போது தே வில் மீட் இன் ஒன் ஹவர் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும் போது எங்க வருது அப்படின்னா ஒன் ஹவர்ல மீட் பண்ணுது அப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டி டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன ஹண்ட்ரட் சரியா ஸ்பீடுங்கிறது என்னது எக்ஸ் பிளஸ் ஒய்யா ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கும் போது எக்ஸ் பிளஸ் ஒய் சரியா ஈக்குவல் டு டைமோட வேல்யூ என்ன ஒன்னு சரியா அப்ப எக்ஸ் பிளஸ் ஹண்ட்ரட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கும் போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் வந்துடும் அடுத்தது டூ கார்ஸ் டிராவல் இன் சேம் டைரக்ஷன் வில் மீட் இன் டூ ஹார்ஸ் சரியா ரெண்டு காரும் ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துல மீட் பண்ணிரும் சரியா அப்ப அதுக்கு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டூ ஹார்ஸ் அப்படிங்கும் போது இங்க ஒன் அப்படிங்கறதுனால ஹண்ட்ரட் பை ஒன் அப்படின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா இது என்ன ஆயிருக்கும் டி பை டி ஈக்குவல் டு எஸ் அப்ப இங்க ஹண்ட்ரட் பை ஒன் அப்படின்னா ஹண்ட்ரடே தான் வருது ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பை டூ ஹவர்ஸ் அப்ப என்ன ஆயிருது ஹண்ட்ரட் பை டூனா பிப்டி சேம் டைரக்ஷன் அப்படின்னா சைன் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும் அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை டூ அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பிப்டி சரியா இப்ப ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஒரு ஈக்குவேஷன் அப்போ y ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும் ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் ஆயிரும் இப்போ பாயிண்ட்ஸ் நாம போட்டுக்கலாம் மைனஸ் டென்னு போட்டுக்க ஏன்னா ஹோல் நம்பர்ஸாக போட்டுக்கிறோம் ஒன் டூன்னு போட்டோம்னா ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும் நம்மளால பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண முடியாது அதனால ஹண்ட்ரட் மைனஸ் டென் அப்படின்னு போட்டுக்கிறேன் நீங்க ஹண்ட்ரடே வேணாலும் போட்டுக்கலாம் சரியா அப்போ y ஈக்குவல் டு ஹண்ட்ரட் மைனஸ் ஆஃப் மைனஸ் டென் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிருமா ஹண்ட்ரட் பிளஸ் டென்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்போ மைனஸ் டென் கமா ஹண்ட்ரட் அண்ட் டென் அடுத்தது எக்ஸுக்கு ஜீரோ
அப்போ y equal to 100 minus 0 ன ஆன்சர் என்ன 100 அப்போ 0, 100 அடுத்தது x க்கு 10 அப்போ y equal to 100 minus 10 அப்படினா என்ன கிடைக்கும் அப்படினா 90 அப்போ பாயிண்ட்ஸ் என்ன 10, 90 இது எதில போடுறோம் அப்படினா பாக்ஸ் பண்ணிக்கிறோம் 1 minus 10 0 plus 10 அடுத்தது 110 100 90 சரியா இப்ப செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போலாம் செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படினா என்ன இருக்குது x minus y equal to 50 அப்ப இந்த minus y இங்க கொண்டு வந்தறேன் 50 இந்த சைடு கொண்டு வந்தறேன் minus y இந்த சைடு போனா plus y ஆயிருமா அதே மாதிரி plus 50 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிருது minus 50 ஆயிருது அடுத்தது ஈக்குவேஷன் என்னவா மாறுது y equal to x minus 50 அப்படினா மாறுது சரியா இப்போ பாயிண்ட்ஸ் போடலாம் x க்கு minus 10 அப்ப y equal to minus 10 minus 50 னா என்ன ஆகும் minus 60 ஆயிருமா அப்ப minus 10, minus 60 அடுத்தது x க்கு 0 அப்ப y equal to 0 minus 50 னா minus 50 அப்ப 0, minus 50 அடுத்தது x க்கு plus 10 அப்ப y equal to 10 minus 50 அப்படினா என்ன கிடைக்குது அப்படினா minus 40 அப்ப பாயிண்ட்ஸ் என்ன 10, minus 40 அப்ப இங்க x ஓட வேல்யூ minus 10 0 plus 10 னே y ஓட வேல்யூ minus 60 minus 50 minus 40 சரியா இப்ப கிராஃப்ல போடலாம் இப்ப வந்து பாயிண்ட்ஸ் கிராஃப்ல போடலாம் டே பாயிண்ட்ஸ் எழுதிட்டேன் minus 10 0 10 அப்ப 110 190 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோடது இரண்டாவது ஈக்குவேஷன் minus 10 0 10 பாயிண்ட்ஸ் minus 60 minus 50 minus 40 சரி இங்க 10 10 ஆ இருக்குறதனால நான் ஸ்கேல் மாத்திட்டேன் x axis 1 cm 10 units ஆ எடுத்துக்கறேன் ஒவ்வொண்ணுமே சரியா 10 க்கு ஈக்குவலா எடுத்துக்கறேன் அதே மாதிரி y axis ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10 units னு எடுத்துக்கறேன் பாருங்க 10 20 30 40 னு எழுதிக்கிறேன் இங்கேயும் minus 10 20 இங்கேயும் minus 10 20 இங்கேயும் minus 10 20 சரியா இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் minus 10 ல 110 சரியா அப்ப minus 10 ல 110 அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் சரியா minus 10, 110 அடுத்தது 0 ல 100 அப்ப 0 ல இந்த பாயிண்ட் 100 0, 100 அடுத்தது 10 ல 90 10 ல 90 இந்த லைன் 10, 90 சரியா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஏ மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிரலாம் minus 10 ல வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 60 அப்ப ஃபோர்த்துக்கு வரேன் மைனஸ் 10 மைனஸ் 60 மைனஸ் 10, மைனஸ் 60 அடுத்தது 0 ல மைனஸ் 50 0 ல மைனஸ் 50 இந்த பாயிண்ட் 0, மைனஸ் 50 அடுத்தது 10 ல மைனஸ் 40 10 ல மைனஸ் 40 இந்த பாயிண்ட் 10, மைனஸ் 40 இதை ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படினா ரெண்டு லைனுமே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணது அந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா 70 க்கு 80 க்கு இன் பிட்வீன்ல x ல வேல்யூ பாத்தீங்க அப்படினா +75 y ஓட வேல்யூ பாத்தீங்கனா 20 க்கு 30 க்கு நடுவுல அப்ப 25 அப்ப 75, 25 அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படினா 75 கிலோமீட்டர்ஸ் அதே மாதிரி y ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினா 25 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கறத ஆன்சர் சரியா இப்ப இதோட கிராஃப் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக் நியூ டாபிக் வந்து பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த ரெண்டு சம்ஸ்மே போட்டு பாருங்க थैंक यू